புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு மிகப்பெரிய சவால், நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், இரண்டு பெரிய சவால்கள். ஒன்று, கடந்த இரண்டு வருடங்களாக குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது நேரடியாக வகுப்புக்கோ செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளற்ற ஒரு சூழல் இருந்ததுனால இன்றைக்கு குழந்தைகளுடைய ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், அவர்கள் ஏற்கனவே படித்த படிப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அறிவு, இது அனைத்துமே குறைந்து போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு 10, 11, 12 படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பது வேறு, ஆனால் இன்றைக்கு ஒரு 2வது, 3வது படிக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய சவாலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் மிகுந்த கவலையோடு என்னை வந்து சந்திக்கிறாங்க. குழந்தை இப்போ 4வது படிக்கிறான் சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்த ஒரு படிப்பு துருதுருப்பு, எழுது சொல்லும்போது இருக்கக்கூடிய ஆற்றல் எதுவுமே இப்போ இல்லாத ஒரு சூழலில் இருக்கான். ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனோன்னா, தமிழ் சார்ந்த எழுத்துக்களையும் இந்தி மொழி சார்ந்த எழுத்துக்களையும் கிட்டத்தட்ட மறந்துவிட்ட ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பள்ளிக்கூடம் வேற ஆரம்பிக்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப கடுமையான மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வருவதை பார்க்கிறோம். இது ஒரு பிரச்சனை. ஒரு நடுவயதுன்னு சொல்லக்கூடிய, அதாவது 5லிருந்து 9வது வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அடுத்து ஒரு பிரச்சனையோடு வருவதை பார்க்கிறோம். இந்த குழந்தைகள் வீடியோ கேமுக்கு ரொம்ப பெரிய அளவில் அடிக்ட் ஆகிட்டாங்க சார். ஒரு நாளைக்கு குறைந்தது 4 மணி நேரம், 5 மணி நேரம் வீடியோ கேமில் இருக்காங்க. என்ன சொன்னாலுமே, அடித்தாலும் உதைத்தாலும் கடுமையான ஒரு தண்டனைகள் கொடுத்தாலும் பாசமாக சொன்னாலும் கூட அந்த வீடியோ கேம் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு 3 நாட்களுக்கு முன்னே ஒரு அம்மா கூட்டிகிட்டு வராங்க ஒரு பையனை. அவனோட ஒர்க்கிங் டைமே பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 4 மணி வரலாம் வீடியோ கேம் ஆடுறது. 4 மணிக்கு தூங்குறது, திருப்பி மத்தியானம் 12, 1 மணிக்கு தான் எழுந்துக்கிறது. கவுன்சிலிங், நேரடியாக மறைமுகமாக மனநல மருத்துவர்களுடைய ஆலோசனை எல்லாமே எடுத்தாகிவிட்டது. எதை செய்தாலுமே அந்த குழந்தையில் முன்னேற்றமே இல்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரே குழந்தை, ஆண் குழந்தை, இத்தனைக்கும் வந்து கடந்த வருடம் வரை, அதாவது கோவிடுக்கு முன்பு வரை பள்ளியிலேயே முதல் மார்க் எடுத்த குழந்தை, என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியல சார். கூட்டிகிட்டு வராங்க. 3வது, 10th, 11th, 12th படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய ப்ராப்ளம் இன்றைக்கு. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு ஆன்லைன் எஜுகேஷன் வந்த பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் படிப்பில் கவனம் செலுத்த முடிவதில்லை. கம்ப்யூட்டரை பார்க்குறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. வீட்டில் பெற்றவர்கள் நாங்கள் உட்கார்ந்து சொல்லி கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். இருந்தாலும் கூட குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் அறிவு சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது குறைந்து விட்டது போல உணர்வோம். பரீட்சையை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய குழந்தை மந்த புத்தி குழந்தையாக இருந்து விடுமோங்கிற ஒரு கவலை ஏற்பட்டு விடுகிறது. இன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் இன்றைக்கு வருத்தப்படுகின்ற, மிகுந்த அளவில் வருத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறத நான் பார்க்குறேன். இதற்கு ஏதாவது மருந்துகள், உபாயங்கள், இது சார்ந்த விஷயங்களை மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இன்றைக்கு மிக அழகான ஒரு கை மருந்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மருந்து ரெண்டு விஷயத்திற்காக பொதுவாக ஆயுர்வேத மருத்துவம் பரிந்துரைக்கிறது. 1, அறிவாற்றல் வளருவதற்கு. 2, ஞாபக சக்தி வளருவதற்கு. 3, எந்த இடத்தில் எதை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அறிவாற்றல் வருவதற்கு. தி, திருதி, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவோம். 3 வார்த்தைகள் உண்டு. தி, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திருதி, எப்படி எதை எங்கே உபயோகப்படுத்த வேண்டும். ஸ்மிருதி, ஞாபக சக்தி. இந்த 3 விஷயங்களையும் மிகப்பெரிய அளவில் மாற்றுவதற்கு உதவி செய்கின்ற, என்னுடைய அனுபவத்தில் குழந்தைகள் ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட, ADHD சம்பந்தப்பட்ட மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வீட்டிலேயும் நாம் இன்று கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அருமையான மூலிகை கை மருந்து தான் நான் இப்போ சொல்ல போகிறது. 1 டேபிள்ஸ்பூன் வல்லாரை எடுத்துங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் துளசி எடுத்துங்க. 1 சிட்டிகை வசம்பு எடுத்துங்க. 3 பொருட்கள் தான் தேவை. 3 சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வல்லாரை, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துளசியுடைய சூரணம், 1 சிட்டிகை வசம்பு சூரணம்.
இந்த மூன்றையும் ஒன்றாக தேனில் குழைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, அந்த குழந்தையுடைய அறிவாற்றல், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த இடத்தில் எவ்வாறு என்ன பேச வேண்டும், தேவையற்ற பிடிவாத குணம், தேவையற்ற மூர்க்க குணம் இவையெல்லாம் குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 9 வயது குழந்தையை கூட்டிகிட்டு ஒரு முறை ஒரு பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு என்னென்னா பிடிவாதம், இது வேணும்னா இது வேணும் தான், இது வேண்டானா அது வேணாம், ஒரே கலாட்டாக்கள், சண்டைகள், என்ன செய்தாலுமே எப்படி செய்தாலுமே ஒரே கலாட்டாக்கள் தான். அந்த குழந்தை புத்திசாலித்தனமான நல்ல குழந்தை தான், இருந்தாலும் இந்த ஒரு பிடிவாத குணம் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்தது. சைக்காட்ரிஸ்ட் மருந்தெல்லாம் கூட கொடுத்தாங்க, எதுவுமே கட்டுப்படலன்னு வருத்தத்தோடு அவர்களுடைய தாயார் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுடைய தந்தையார் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. ஒரு பெண் குழந்தையோடு அந்த தாயார் ரொம்ப சிரமப்பட்டு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு கை மருந்து தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வல்லாரை எடுத்துங்கம்மா, 1/4 டேபிள் ஸ்பூன் துளசி, 1 சிட்டிகை வசம்பு. வசம்பு அதிகமாக சேர்த்தா குழந்தைங்களுக்கு வாந்தி வருவதற்கு ஆரம்பிக்கும், அதனால் 1 சிட்டிகை வசம்பு. எல்லாத்தையும் தேனில் போட்டு குழச்சி ஒரு மாத்திரை மாதிரி, ஒரு கொட்டைப்பாக்களவு அல்லது ஒரு அரை கொட்டைப்பாக்களவு மாத்திரையாக அது வரும், அது அப்படியே முழுங்க சொல்லுங்கள். காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி 2 வேளை உணவுக்கு முன்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். 1 மண்டலம் 48 நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையோடு அந்த தாய் வந்து சொன்ன முதல் விஷயம், 20% பரவாயில்ல சார்னு ஒரு மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. 1/6 மாதத்திற்கு பிறகு அவர்கள் வந்து என்னிடத்தில் சொன்ன விஷயம், 100% ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள் சார், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உட்கார வைத்து குழந்தையோடு அன்போடு பேசி எனக்கு இது செய்ய முடியும், இது செய்ய முடியாது, ஏன் முடியாதுங்கிற காரணத்தை சொல்லும்போது அந்த குழந்தை புரிந்து கொள்கிறார். இந்த குழந்தை இவ்வளவு நல்ல குழந்தையாங்கிற அளவுக்கு அந்த குழந்தையுடைய எண்ணங்கள் மிகப்பெரிய அளவில் மாறிவிட்டது சார், மிக்க நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இது குழந்தைகள் தான் சாப்பிடணுமா அவசியம் கிடையாது, பெரியவர்கள் நம் அனைவருமே சாப்பிடலாம். இன்றைக்கு நிறைய பெரியவர்களுக்கு நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னென்னா, தேவையற்ற மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள், இதையும் நீக்குவதற்கு இந்த 1 தேக்கரண்டி வல்லாரை, அதாவது 3 கிராம் அளவுக்கு வல்லாரை, 1/4 தேக்கரண்டி அளவுக்கு துளசி, அதாவது 1 கிராம் அளவுக்கு துளசி, 1 சிட்டிகை, அதாவது 1/4 கிராம் அளவுக்கு ஒரு வசம்பு, இந்த மூன்றையும் தேனில் கலந்து காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே குழந்தைகள் புத்திசாலியாக ஆரோக்கியத்தோடு வளருவதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.